விஜய் டிவியில் ஒளிபரப்பான அது இது எது நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சு மூலம் பலரையும் சிரிக்க வைத்தவர்தான் சிங்கப்பூர் தீபன். இதுவரை ஒரு முறை கூட சிங்கப்பூர் போனதில்லையாம் இவர். ஆனால் இவருக்கு சிங்கப்பூர் தீபன் என்று எப்படி பெயர் வந்தது என்றே தெரியாதாம். இத்தகைய நகைச்சுவை நடிகருக்கு வரும் நவம்பர் 3ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது, அதுவும் காதல் திருமணம். இந்த நிலையில் தன்னுடைய காதல் கதையை பற்றி கூறியுள்ளார் தீபன். அவர் கூறியதாவது, என்னோட ஃப்ரெண்டோட லவ்வரை பார்க்க அவனுடன் போயிருந்தேன். அப்போ அவங்க கூட வந்திருந்தவங்க தான் சுகன்யா. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு, முதல் சந்திப்பிலேயே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பரோட்டா சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட் என்கிற அடிப்படையில் நான் அவங்களுக்கு பரோட்டாவை ஊட்டி விட்டேன். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலிங்கை ஏற்படுத்திடுச்சு போல. இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொல்லி சும்மா சீன் போடலான்னு தான் அவங்கள காதலிக்கிறதா சொன்னேன். அப்போது அவங்க +2 படித்து முடித்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண அவங்க பர்த்டேக்கு லவ் பேர்ட்ஸை கிஃப்டாக கொடுத்தேன். பின் என் கனவில் நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன்னு ஓவராக பில்டப் பண்ணினேன். அதில் மயங்கி என் மேலே ஓவராக லவ் வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணம் வரைக்கும் அவங்க பேசவும் நான் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லவ்வுக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்லி கலட்டி விட பார்த்தேன். ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பின் ஒரு கட்டத்தில் என்னை மீட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பின் 4 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் நடந்து வரும்போது மீட் பண்ணினோம். அப்போ நாங்கள் காதலிக்கும் போது எங்கெல்லாம் போனோம், என்ன சாப்பிட்டோம் என ஒவ்வொரு நிகழ்வையும் பேப்பர் கியூலிங்காக தயார் பண்ணி எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் எப்படி நடிக்க முடியும், சரண்டர் ஆகிட்டேன். பொதுவாகவே சுகன்யா கோவப்பட மாட்டாங்க. நாங்கள் பிரிஞ்சிருந்த 4 வருஷமாக என்னைய நினச்சி நிறைய அழுதுருக்காங்க. நாங்கள் திரும்ப சந்தித்ததுக்கப்புறமா அவங்கள சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என் மேலே கேர் எடுக்க ஆரம்பித்ததும் என் கண்ணுக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சாங்க. பிடெக் பரீட்சை எழுதி ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க. என்னைய ஒரு செலிப்ரிட்டியாக அவங்க ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அவங்க வீட்டில் தான் சினிமாக்காரன்னு பொண்ணு தர மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க. பல வருஷம் காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு ஓகே வாங்கினேன். இப்போது நிச்சயதார்த்தம் கூட இல்லாமல் டைரக்டாக கல்யாணத்துக்கு வந்துட்டோம். நவம்பர் 3ஆம் தேதி தாம்பரத்தில் திருமணம் என மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் சிங்கப்பூர் தீபன். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.